இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள வளங்கள் நிறைந்த கிராமமே ஒலுவில். இது கடல் மட்டத்தில் இருந்து 5 மீட்டர் உயரத்தில் காணப்படுகின்றது. 19.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் சனத்தொகையாக 10,000 பேரையும் கொண்டுள்ளது. இதில் 100% முஸ்லிம்கள் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். ஒலுவிலின் அழகை மெருகூட்டும் ஒரு அம்சமே கடற்கரையாகும். இது ஒலுவில் மக்களின் வாழ்வாதார தொழிலான மீன்பிடிக்கு உதவுவதுடன் மக்களின் ஓய்வு நேரங்களை கழிக்கக்கூடிய எழில்மிகு இடமாகவும் திகழ்கிறது. இது இலங்கையில் காணப்படும் அழகிய கடற்கரைகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. ஒலுவில் வெளிச்ச வீடு இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட இறுதியான வெளிச்ச வீடாகும். இது தனது உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளின் மூலம் ஒலுவிலேயே இது அடையாளப்படுத்துகின்றது. இதனை மர்ஹூம் எம்.எச்.எஃப். அஷ்ரப் அவர்கள் 1995 6/19 திறந்து வைத்தார். இது 82 அடி உயரமானதாகும். இதன் தலையில் அமைக்கப்பட்டுள்ள மின்விளக்குகள் 24.9 கிலோமீட்டர் தூரம் ஒளி வீசக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. இதனை தற்போது இலங்கை துறைமுக அதிகார சபை நிர்வகித்து வருகின்றது. ஒலுவில் துறைமுகமானது நகனகிர நவோதய திட்டத்தின் கீழ் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் கட்டுமான பணிகள் 2008 தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் 16 ஹெக்டேர் நிலப்பரப்பில் வர்த்தக பிரிவு, மீன்பிடி பிரிவு என 2 பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இம்மீன்பிடி பிரிவில் ஒரே தடவையில் 250 மீன்பிடி படகுகளை நிறுத்தக்கூடியதாகவும் வர்த்தக பிரிவில் 5,000 மெட்ரிக் டன் நிறையுடைய கப்பலை நிறுத்தி வைக்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இது 2013 9/19 முன்னைய நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 மர்ஹூம் எம்.எச்.எஃப். அஷ்ரப் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டதே ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகமாகும். இதில் பிரயோக விஞ்ஞானம், கலை, கலாச்சாரம், இஸ்லாமிய கற்கையும் அரபு மொழியும், வர்த்தகமும் முகாமைத்துவமும், பொறியியல் கற்கை, தொழில்நுட்ப கற்கை போன்ற பல கற்கை நெறிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 5,500 மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். இதில் தற்போது ப்ரொஃபஸர் எம்.எம். நாஜிம் அவர்கள் துணைவேந்தராக பணியாற்றுகின்றமை விசேட அம்சமாகும். ஒலுவில் மக்களின் வாழ்வாதார தொழில்கள் ஒன்றாக விவசாயம் காணப்படுகின்றது. இது ஆண்டிற்கு 2 போகங்கள் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றன. இதற்கு ஆறுகளிலும் சிறு குளங்களிலும் மற்றும் மலையினூடாகவும் தமக்கு தேவையான அளவு நீரினை பெறுகின்றனர். இம்மக்கள் இதனை தமது சுய தேவைக்கு மட்டுமன்றி ஏற்றுமதியின் மூலம் வருமானத்தையும் பெற்றுக்கொள்கின்றனர்.
அத்துடன் சோளம், கச்சான் போன்ற சிறு விவசாயங்களையும் இம்மக்கள் பயிர் செய்கின்றனர். இவ்வாறான வளங்களை கொண்ட ஒளிவில் பிரதேசமானது 8 பாடசாலைகளையும், 13 பள்ளிவாசல்களையும், 2 வைத்தியசாலைகளையும், தபாலகம், பொது நூலகம், பொது சந்தை என ஒளிவிலின் வளங்களை குறிப்பிட்டு கொண்டே செல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. இது மக்களின் அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் நிரம்பிய இலங்கையில் காணப்படுகின்ற அழகிய கிராமங்களில் ஒன்றாகவும் விளங்குகின்றது.